ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் டி நகர் போயிருந்தேன். அங்கே வந்து நான் ஷாப்பிங் பண்ண ஒரு சில திங்ஸை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த ஐட்டம்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் பேங்கில் இது. இது ஃபுல்லாக வந்து கண்ணாடி. இந்த கண்ணாடியில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நல்லா அட்டாச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நல்ல ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிக்கு நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் பீஸாகவும் போட்டால் அழகாக இருக்கும், அண்ட் செட்டாக போட்டாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இது வந்து எந்த பாக்ஸை எடுத்தாலும் 100 ருபீஸ் அப்படின்னு போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பேங்கிள் பாக்ஸே நான் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோரில் நான் வாங்கின ஒரு சில ஸ்டெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் ஸ்டோனு. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஒரு பாக்ஸில் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி கோல்டு கலர்லேயும் போட்டிருந்தாங்க, கோல்டு ஸ்டோன்ஸ் வச்சு. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 48 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க, 28 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிளாக் மெட்டலில் ஒரு மிரர் ஒர்க் வச்சிருந்த மாதிரி. இந்த ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று எடுத்திருந்தால் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் வேர் தான். இந்த ஒரு ஸ்டெட்டும் இருந்தது. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறேன், இந்த பேட்டர்ன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டெட்டு பார்க்க. ஸோ இதுவும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் வேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் வந்து எடுத்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இந்த பிங்க் கலரில் எங்கிட்ட நிறைய சுடி இருக்கும், ஸோ இது ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி. இந்த பிங்க் கலரும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் கிடையாது, இது வந்து நார்மல் ப்ரைஸ் தான். இது வந்து 130 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கலரில் நிறைய சாரீஸ் இருக்கிறதுனால இந்த ஜிம்கா யூஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பாண்டியன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன், டி நகரில் இருக்க பாண்டியன் ஸ்டோரு. 28 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் இருந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா ஸ்டோன்ஸும் நல்லா எடுத்து கொடுத்தது. ஸோ எனக்கும் இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, இதுவும் ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷாப் பண்ணது வந்து சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் மசாஜ் மாதிரி ஒன்று வித்துட்ருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி நான் வந்து மெட்டலில் பார்த்துருக்கேன், அதே மாதிரி ஒரு மாதிரி கம்பி கம்பியாக இருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முடி வந்து இழுத்துட்டு வந்துடும். இது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரோலிங் டைப் மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப சில்னஸ் கொடுத்து மண்டையில் வந்து மசாஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ரிலாக்ஸிங்காக. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார் மாதிரி ஒன்று இருந்தது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு, அப்பப்போ நாங்கள் இது மாற்றுவோம். ஸோ இது ஒரு செட் அப்படியே வாங்கிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கின்னுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ரிமூவர் வாங்கியிருந்தேன், நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கியிருந்தேன். இது அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து சரணா ஸ்டோரில் 25 ருபீஸ்ன்னு போட்டிருந்தேன். இதெல்லாம் ஆஃபர் கிடையாது, ஃபஸ்ட்டு ஸ்டெட்டுங்க மட்டும் தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் இது மாதிரி வாங்கியிருந்தோம், ஸ்டிக்கர்ஸு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்டர்டியாக. இதோடைய ப்ரைஸ் வந்து 38 ருபீஸு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது எனக்கு யூஸே ஆகலைனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது நான் ஒரு மிகப்பெரிய நெயில் பாலிஷ் லவருங்க, எனக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ போனாலும் ஒன்று இல்லை ரெண்டு நெயில் பாலிஷ் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறதும் அதில் ஒன்று வாங்கினது தான். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வாங்கிட்டேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்கெட்செலாம் கலர் பென்சிலெலாம் அடிப்பாளுங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று வாங்கிட்டேன் 14 ருபீஸ்க்கு. ஸோ எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து நான் இந்த கலர் பென்சிலை வச்சு இதில் கலர் பண்ணிகிட்ருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் எடுத்தேன், அடுத்தது வந்து இந்த பேர்ட்ஸுங்க இருக்க மாதிரி எடுத்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து ட்ராயிங் பண்ணி, இதுவும் 14 ருபீஸ் தான், எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்ஸையும் நான் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாட்ஸ் டாட்டாக இருக்கும், இது வந்து 9 ருபீஸ் தான், டாட் டாட்டாக இருக்கும். நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி அதில் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. ஸோ அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன், நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து 155 ருபீஸ் போட்டுருந்தேன்.
கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஆஃபர் கிடையாது, நார்மல் ப்ரைஸில் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் இதை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி போனேன், அதையும் நான் வாங்கிட்டேன். இதோடைய இது வந்து லிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வரைக்குமே நான் எல்லாமே சிலதெல்லாம் நட்ஸில் ஏதாவது போடும் போது கண்டிப்பாக இரும்பு கிரும்பு வந்துடுது. இதை நான் போடும் போது எந்த ஒரு இதுவும் பூச்சுமே வரல, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா டீப்பாகவும் இருந்தது. 158 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்துன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே சரணா ஸ்டோரில் தான் இருக்குது. இது பார்க்கறதுக்கு டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கோல்டன் கலரில். ஸோ இதுவும் ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டாக. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பிளாஸ்டிக் கிடையாது, இது ஒரு மாதிரி ஒரு லப்பர் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது வந்து பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெண்ட் ஆச்சு. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் வந்து பாரிஸில் இருக்குது. பாரிஸ் போயிருக்கும் போது வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து திங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டர்டியாக இருக்குது. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது. இது வந்து என்ன மாதிரி மெட்டல்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் வந்து இது பார்க்கவும் அழகாக இருந்தது. இதோடைய அந்த இதுவும் நல்லா இருந்தது, குவாலிட்டி. அடுத்தது வந்து சரணா ஸ்டோர்லேயே ஒரு பாத்ரூம் ஒன்று வாங்கியிருந்தோம். அதோடைய இதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதோடைய டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இதையும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 180 ருபீஸ்க்கு வந்து இந்த பவுல் ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவும் நல்லா இருந்தது. பார்க்க தான் இதுவாக இருக்குது, லைட் வெயிட்டாக, பட் எடுக்கும்போது நல்லா திக்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டோடு போட்டு ஒரு பவுல் மாதிரி ஒன்று எடுத்துருந்தோம். இதுவும் நல்லா வெயிட்டாக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 280. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழம்பெல்லாம் ஏதாவது நம்ம சமைச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். டிசைனும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம மூடி போட்டு வைக்கிற மாதிரி மூடியும் இதோட அட்டாச்சாக வந்துடுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.